Hi viewers, நாம இந்த வீடியோல 5 ஆபத்தான உயிரினங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதிலேயும் கடைசியா இருக்கிற உயிரினத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பாக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெத் ஸ்டால்கர்ன்றது ஒரு ஆபத்தான தேள். இந்த வகையான தேள்கள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய பாலைவனங்களிலேயே அதிகமாக காணப்படும். இது ரொம்பவே ரேரான ஸ்பீசிஸ். இது வெறும் 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. ஒரே ஒரு தேளில இருந்து வெறும் 2 மில்லிகிராம் அளவான விஷம் தான் எடுக்க முடியுமா? இந்த டெத் ஸ்டால்கர் நம்மளை கடிச்சிட்டா இதோட பாய்சன் பாடி ஃபுல்லா பரவி கோமா, பேரலைசிஸ் மாதிரியான சீரியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருமா. அதுக்கப்புறமா வெறும் 1 ஹவர்ல இறந்துருவோமா. இதோட விஷத்தை வச்சு மருந்து தயாரிக்கிறாங்க. இதனாலேயே இந்த டெத் ஸ்டால்கரோட விஷத்தோட விலை தங்கத்தை விட பல மடங்கு அதிகமா. பாய்சன் டார்ட் ஃப்ராக். பாய்சன் டார்ட் ஃப்ராக்னு அழைக்கப்படுற இந்த தவளைகள் பார்க்கறதுக்கு ரெட், ப்ளூ, எல்லோன்னு கலராக அழகா இருந்தாலும் ரொம்பவே ஆபத்தானதும் கூட. வெறும் 2 இன்ச்சஸ் நீளமும் 3 கிராம் வெயிட்டும் இருக்கக்கூடிய இந்த வகையான தவளைகள் அதிகமாக சென்ட்ரல் சவுத் ஆப்பிரிக்கால தான் காணப்படுது. இந்த தவளைகள் பெட்ரோகோடாக்சின் அப்படிங்கிற ஒரு கொடிய விஷத்தை அதோட தோள்கள் மூலமா சுரக்குமா. இந்த விஷம் 10 மனிதர்களை கொல்ற அளவுக்கு வீரியமா இருக்குமா. சுமார் 6000 வருடங்களுக்கு முன்னதா இதோட விஷத்தை வச்சு அம்புகள்ல தடவி மனிதர்கள் சண்டைக்காக யூஸ் பண்ணாங்களாம். இதோட விஷம் உடம்புக்குள்ள போச்சுன்னா கார்டியா அரெஸ்ட் ஏற்பட்டு மரணம் கூட ஏற்படுமா. ஆஸ்திரேலியன் ஸ்பைடர். புடல்வலி சிலந்திகள்னு சொல்லக்கூடிய இந்த சிலந்திகள் அதிகமாக ஆஸ்திரேலியாவில் தான் காணப்படுது. இதனாலேயே இவைகளை ஆஸ்திரேலியன் ஸ்பைடர்னு சொல்கிறாங்க. 6 சென்டிமீட்டர் நீளம் மட்டுமே வளரக்கூடிய இந்த சிலந்திகளோட விஷம் சைனைடை விட பல மடங்கு ஆபத்தானது. இது கடிச்சா 15 நிமிஷத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 நாளுக்குள்ளே இதோட விஷம் பாடி ஃபுல்லாக பரவி இதே துடிப்பை நின்றுமா. இதனாலேயே ஆஸ்திரேலியாவில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுதான். டட்சி ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய இந்த வகையான ஈக்கள் நுழம்புகள் போல மனிதர்களோட பிளட்டை உறிஞ்சு குடிக்குமாம். ஆப்பிரிக்காவில் வெவ்வேறு இடங்களில் இருக்கிற இந்த வகையான ஈக்கள் ரொம்பவும் ஆபத்தானதும் கூட. எப்படின்னா இந்த ஈக்கள் கடிக்கும் போது அதோட சலைவு மூலமாக ஆன்டிகோஎகுலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷத்தை பொடியுளுக்கு செலுத்திடுமா. இதனால் பயங்கர தலைவலி, காய்ச்சல், மூட்டு வலின்னு சின்ன சின்னதாக அறிகுறிகள் ஏற்படும். அதுக்கப்புறமா டைமுக்கு தூங்க முடியாமல் போயிடுமாம். திடீர் மயக்கம் ஏற்படுமாம். அதிகமான தூக்க கலக்கத்தில் மந்த நிலையில் இருப்போம், ஆனாலும் சரியாக தூங்க முடியாதான். இதுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டுட்டா இறக்க கூட நேரிடுமாம். இதாலேயே ஒரு வருஷத்துல மட்டும் சுமார் 10,000 பேர் இறக்குறாங்களாம். The box jellyfish. கடல்வாழ் உயிரினங்கள்லேயே அதிக விஷமுள்ள உயிரினம்னா அது இந்த பாக்ஸ் ஜெலிஃபிஷ்கள் தான். பாக்ஸ் ஷேப்பில் தண்ணீர் அசைகிறது கூட விளங்காத அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமாம். இது கடிச்சிருச்சுன்னா அந்த இடம் ரொம்பவே பெயினாக இருக்குமாம். உடனே ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுமாம். விஷம் பொடி ஃபுல்லாக பரவி மரணிச்சிடுவாங்களாம். இதனாலேயே ஒரு வருடத்தில் மட்டும் 50-100 பேர் மரணிக்கிறாங்களாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வீடியோ இன்னைக்கும் வந்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பாக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.